ஹலோ ஜும்மிஸ் கிச்சனில் இன்னைக்கு தேங்காய் பாயசம் வச்சு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டாவது தேங்காய் பால், மூணாவது தேங்காய் பால் இதில் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கரசு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பூண்டு மெச்சு வச்சுருக்கேன், மூணு காஞ்ச மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கு தேவையான பொருள் வெந்தயம் கால் ஸ்பூன், கடுகு உளுந்தம் பருப்பு கால் ஸ்பூன், தேவையான உப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், மல்லித்தலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மல்லி, மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து அடித்து வச்சுருக்கேன். இப்போ செய்முறை பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம். இப்போ கடுகு போட்டுக்குவோம், போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன், வெங்காயம் சேர்த்துக்கிறேன், கறி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கொள்ள அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா உடைச்சு இப்போ தக்காளி பூண்டு சேர்க்கிறேன், புளிக்கரசு சேர்த்துக்கிறேன், ரெண்டாவது பால், மூணாவது பால் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுப்போம், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்க ரசம் நல்லா வந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ மல்லித்தலை போட்டுக்கோம், வத்தமல்லித்தலை போட்டிருக்கேன். நம்ம எப்போ ஒரே மாதிரி சாப்பிட்ற ரசத்துக்கு இது வித்தியாசமாக இருக்கும். தேங்காய் பால் ரசம் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ ஒரு பவுலில் போட்டுக்குவோம். தேங்காய் பால் ரசம் ரொம்ப கலக்கலாக வந்திருக்கு, சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு